Hi friends, welcome to Lula Kitchen. Palak paneer. எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசா இந்த சேனலை பார்க்கறவங்க subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. நான் புதுசா upload பண்ற video notification உங்களுக்கு வரும். நம்ம வீட்டு தோட்டத்திலேயே கீரை வகைகளை வளர்க்கலாம். நம்ம அத ஃப்ரெஷா கட் பண்ணி சமைச்சு சாப்பிறது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பாலக் கண்களுக்கும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் அதிக ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இந்த பாலக் சமைக்கிறது ரொம்ப சுலபம். 10 நிமிஷல செய்யக்கூடியது. நல்லா இப்படி மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில நல்லா அந்த கீரையை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதிக நேரம் அது வதக்க தேவையில்லை. இதுல அயன் சத்து அதிகமா இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு கட்டு கீரை எடுத்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இத வதக்கினா போறோம். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, லேசா அப்படி வதக்கி விட்டுக்கணும். ஒரு டீஸ்பூன் சீரகம், தேவையான உப்பு, கூடவே 4 பல்லு பூண்டு, 2 இன்ச் அளவு இஞ்சிய கட் பண்ணி இதல சேர்த்துக்கலாம். கீரை நல்லா 2 நிமிஷம் வதங்கின பிறகு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லனா பட்டர் கூட இதல சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தை இதல பொரிக்கி விடணும். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருக்கிற இந்த பாலக்கை நல்லா இப்ப கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா இப்ப 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு உங்ககிட்ட ட்ரை மேங்கோ பவுடர் இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் இதுல நம்ம கலந்து விட்டுக்கலாம். இல்லாட்டி கூட பரவாயில்ல. இப்ப கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கியூப்ஸ் இதுல கலந்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நீங்க இப்ப உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இது கொதிஞ்சா போறோம். அவ்வளவுதான், நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற பாலக் பன்னீர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், எல்லா வகையான ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இது வீட்டில் நீங்க செஞ்சு பாருங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.